இந்த வீடியோல வந்து சாட்டை துரும்பரகன் அண்ணனுக்கு வந்து ஒரு சில क्वेश्चंसலாம் நான் கேட்க போறேன் சோ அந்த क्वेश्चंस தான் வந்து இந்த வீடியோ ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பிஜேபியோட பினாமி பி டீம் தான் வந்து ரஜினி சார் அவருடைய கட்சி அப்படினு சொல்றீங்க சோ இந்த பாயிண்ட நான் எதிர வந்துட்டீங்க நீங்க வந்து ஆனந்த் டிவிக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தீங்க சோ அந்த வீடியோ பார்த்தேன் சோ அது பாக்கும்போது நிறைய क्वेश्चंस வந்துச்சு ஃபர்ஸ்ட் क्वेश्चन இப்போ ரஜினி சார் வந்து என்ன சொல்றாரு ஒரு இளைஞர் படித்த இளைஞர் வந்து தமிழாளா பார்த்து சிஎம் கேண்டிடேட்டா போடுன்னு சொல்லி சொல்றாரு ஓகேங்களா இப்போ எனக்கு என்ன क्वेश्चनனா உங்களுக்கு வந்து பி டீம் ரஜினிகாந்தோட பி டீம் வந்து பிஜேபிக்கு சார்பா வந்து செயல்படும் அப்படினு சொல்லி சொல்றீங்க இப்போ உங்களுக்கு டவுட் வந்து ரஜினிகாந்த் அந்த மாதிரி செயல்படுவாருன்றதா இல்ல சிஎம் கேண்டிடேட்டா வர தமிழாலும் இவரோட பேச்சை கேட்டுட்டு அதே மாதிரி செயல்படுவாருன்றதா அப்படி செயல்படுவாரு நீங்க சொன்னீங்களா இல்லனா வந்து உங்களுக்கு அந்த டவுட் இருக்குனாலும் அப்போ தமிழ் ஆள் ஒருத்தவன் தமிழ் தமிழ்நாட்டு ஆளணும்னு நீங்க சொல்றீங்க சோ தமிழ் ஆள் ஆளும்போது வேற யாரோடய பேச்சை கேட்டுட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு தப்பு பண்ணார் நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்போ உங்க டீம்ல ஆர் உங்க பார்ட்டில இருந்து தமிழ் ஆளா ரெப்ரசன்ட் பண்ற ஒருத்தவர் சிஎம் கேண்டிடேட்டா இருக்க ஒருத்தவர் வேற ஒருத்தவங்க பேச்சை கேட்டுட்டு தமிழ் ஆளுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இது என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ரெண்டாவது क्वेश्चन என்னன்னா நீங்க வந்து ஆட்சி மாற்றம் வேணும் இவங்க ரெண்டு பேருமே வேணாம் ஏடிஎம்கே வேணாம் டிஎம்கே வேணாம் இதானே உங்க மெயின் கான்செப்ட் சோ நல்லது பண்ணனும் இவங்க இல்லாம நீங்க வந்து புதுசா நல்லது பண்ண நினைக்கிறீங்க நாங்களும் அதுதான் வெயிட்டிங்ல இருக்கோம் நானும் வந்து கடைசியா நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து உங்க கட்சிக்கு தான் போட்டோம் ஓட்டு 4% வரைக்கும் இப்போ இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டீங்க ஓகேங்களா உங்களுக்கு முக்கியமான தேவை என்ன ஆட்சி மாற்றம் வரணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் திமுக அதிமுக போகணும் அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தன் வரணும் அவன் நல்லவனா இருக்கணும் நல்லவனா இருந்தா நல்லது இல்லைன்னா அவனையும் எடுத்து நீங்க போராடுவீங்க இதான் அவன் கான்செப்ட் புதுசா வந்த மக்கள் நீதி மையமோ இல்ல வந்து நீங்களோ இல்ல இதுக்கப்புறம் வரப்போற ரஜினி சாரோ யாரோ ஒருத்தங்க பார்ட்டிக்கு வந்து அவங்களால ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தா நல்லது தானே அப்ப நீங்க என்ன பண்ணணும் இப்போ இது வரைக்கும் அவர் வந்து எந்த தப்பும் பண்ணல ஓகேங்களா சோ இதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து அவரோட பார்ட்டியை ஸ்டாண்ட் பண்ணி அவர் ஜெயிச்சு சப்போஸ் நல்லது பண்ணலாம் நீங்க ஆப்போசிட்டா பேசலாம் இப்ப வர வர நீங்க என்ன சொல்லணும் இவர் மூலியமாவும் ஆட்சி மாற்றம் நடந்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும் இது மூலியமா ஏடிஎம்கே டிஎம்கேட ஓட் பேங்கும் கொஞ்சம் குறையும் இல்லையா சோ அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி வாங்க இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் பண்ணுங்க தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணா நல்லது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க நாங்க மட்டும்தான் நல்லது பண்ணோம்னு சொன்னா எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியலண்ணே அதிலே வர நீங்க என்ன கேறீங்க அப்படியே ரஜினி வந்தா வந்து நல்லது செய்வார்னு என்ன நிச்சயம் அவர் வந்து பிஜேபியோடைய பி டிஎம் அததான் அவர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஓகே நீங்க வந்தீங்கன்னா நல்லது மட்டும் தான் பண்ணுவீங்கன்னு என்ன நிச்சயம் சொல்லுண்ணா சோ நம்பிக்கையின் பேர்ல தான் உங்களுக்கும் நான் ஓட்டு போட்டேன் ஓகேங்களா சோ இவ்வளவு ஒரு சிம்பிளான விஷயம் கூட உங்களுக்கு தெரியல ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்காங்க அவங்க கொள்கை என்னன்னு கூட சொல்லல அதுக்குள்ள இவ்வளவு விமர்சனம் நீங்க வந்து பிஜேபி அது இதுன்னு சொல்றீங்க ஓகே நான் சிம்பிளா கேக்குறேன் இப்ப நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன் 4.5% வந்துருச்சு உங்களுக்கு ஓகேங்களா இன்னும் இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு 8% நீங்க வந்துருங்க கூட வச்சுப்போம் இதால வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும்னு நினைக்கலாம் சோ அப்ப நான் அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணணும் வந்து அடுத்த நான் வந்து வேற ஒரு கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் சோ இப்ப வந்து ஃபீல்ட்ல வந்து மக்கள் நீதி மையம் இருக்கு இப்ப புதுசா வர ரஜினி சார் ஆரம்பிக்க ஒரு கட்சி வருதுன்னு கூட வச்சுப்போம் சோ இப்படி வர பட்சத்துல இருக்கிறதுல யார் ஸ்ட்ராங்கோ அவங்களுக்கு போட்டு ஜெயி வைக்கணும்னு நான் நினைக்கூடாதா சோ அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க கருத்தை முன்னெடுத்துங்க நாங்க என்ன சொல்றோம் அதை பாருங்க நாங்க சொல்ற கான்செப்ட் வேற யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சோ அப்படி இருக்கும்போது இன்னும் அவர் எதுவுமே சொல்லி அதை பார்க்காமே நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டா என்ன அர்த்தம் மக்கள் வந்து அவங்களை ஆதரிக்க மாட்டாங்கன்றீங்க சோ இதே மாதிரி இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண புதுசுல இதான் சொன்னாங்க இப்ப நீங்க 4% வரைக்கும் குரோ ஆகி வந்திருக்கீங்க அப்போ இதெல்லாம் நான் என்ன சொல்றது ஓகேங்களா சோ அதனால வந்து வந்த உடனே வந்து அவங்களுக்கு வந்து சொல்லு இப்படி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுங்க நீங்களும் நீங்களுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே கோல் தான் மேபி நீங்க வந்து ஆட்சிக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அவர் ஆட்சிக்கு வரணும் அவர் நினைக்கிறாரு பட் ரெண்டு பேரோட சேம் எனிமி வந்து அவங்க வேற ஒருத்தவங்க சேம் ஆள் தான் எனிமி வந்து சேம் ஆள் தான் சோ அப்படி இருக்க பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் நீங்க இந்த விஷயத்தெல்லாம் முன்னெடுத்து பண்ணுங்க சார் இதெல்லாம் எடுத்து பண்ணுங்க இதெல்லாம் இவ்வளவு நாள் பண்ணாம விட்டுட்டீங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்ப வந்து அவங்களுக்கு இன்னும் அழுத்தம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நீங்க அவர் சப்போர்ட் பண்ணி அவருக்கும் நீங்க ஒரு சின்ன சின்ன கைட்லைன்ஸ் கொடுத்து நீங்க போன 10 வருஷமா இருந்தீங்க 10 வருஷமா இருந்தாங்கன்னா அதுல என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்க எது இதெல்லாம் நிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கைட் பண்ணுங்க யார் வேணாம்னா
அதை விட்டுட்டு கைட் பண்ண கூட வேணாம், இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு ஒரு வார்த்தை யாராவது சொல்றீங்களா? கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, இதே கொஸ்டின் நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போதும் நிறைய பேர் வந்து உங்க கட்சியெல்லாம் வந்து வராது, இதெல்லாம் ஒரு கொள்கையா, அவர் கத்துறாரு போறாரு, அவருடைய பேச்சே வந்து மூர்க்கத்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க அண்ணனை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. அப்ப நான் நினைச்ச விஷயமும் இதேதான், ஏன் அவர் சொல்ற விஷயத்தை யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க? இவரோட எனிமை வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நினைக்கிற மாதிரிதான் இவரும் நினைக்கிறாரு. பட் அவர் சொல்ற விதம் தப்பா கூட இருக்கலாம், சிலருக்கு வந்து அது வந்து ஹார்ஷா தெரியலாம், சிலருக்கு வந்து கொஞ்சம் உணர்ச்சி பொங்குற விஷயமா இருக்கலாம். சோ இப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் அவரு இவரை மட்டும் இப்படி பிளேம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். அதே மாதிரி விஷயத்தான் இப்ப நீங்க மறுபடியும் அடுத்த கட்சிக்கு பண்றீங்க. எல்லா கட்சியோட டிஃபரெண்டான கட்சி நீங்க சொல்றீங்க, ஆனா புதுசா வர கட்சியை உங்களால ஏத்துக்க முடியலன்னா அப்புறம் எப்படி நீங்க வந்து மத்த கட்சியில இருந்து வேறுபட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறது? அப்போ நான் கெஸ் பண்ண விஷயங்கள் உங்க கட்சியிலேயே தப்பா இருக்கு. அப்புறம் வந்து ரஜினி சார் வந்து எந்த ப்ராப்ளத்துக்கும் வந்து நிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்சியாளர்களுடைய வந்து நிக்கல, மக்களோட மக்களா வந்து நிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆகி போய் இப்போ இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாளாதான் இப்போ நீங்க வெளியே தெரியுறீங்கன்னா, அதுக்கு முன்னெல்லாம் நீங்க வந்து நாம் என்ன விஷயம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, ஓகேங்களா? ஸோ அதை நீங்க சொன்னா தெரியும், இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ ரெக்கார்டோ ஏதாவது இருந்தா நீங்க அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு தெரியும். அப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சது, ஓகேங்களா? வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, பிகாஸ் அப்போ நீங்க ஒண்ணுமே கிடையாது, ஓகேங்களா? இப்ப வந்தீங்க பேசுறீங்க தெரியுது, அது மாதிரி வரவாங்க பேசுவாங்க தெரியும். ஒரு வாட்டி வந்து ரஜினி சார் வந்து ஓபனா டிக்ளேர் பண்றாரு, எனக்கு வந்து காவி சாயம் பூச ட்ரை பண்றாங்க, அது வேணாம் அப்படின்னு சொல்லி அதுல நான் சிக்க விரும்பல அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து சும்மா ஒரு வந்து ஒரு பேச்சுக்கோசம் அவர் சொன்னாரும் கூட வச்சுப்போம். இதே வந்து சீமான் அண்ணனுக்கு ஒரு வாட்டி சொன்னாங்க, ஏதோ ஒரு கட்சியோடைய பி டீம் தான் வந்து சீமானுடைய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து இல்ல இல்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது, எங்களுடைய இது வந்து சித்தாந்தம் வந்து தனி அப்படின்றாங்க. பிஜேபியோட பி டீம் தான் வந்து ரஜினி சார் சொல்றீங்க, அவர் வந்து ஆன்மீக அரசியல் சொல்றாரு, அது பிஜேபியோடைய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்றீங்க, முருக கடவுள் வந்து கிறிஸ்டினா முஸ்லீமா ஹிந்துவா? அப்போ அவரை நீங்க வழிபாடு அதுதான் எங்க கடவுள்னு சொல்றீங்க, அப்போ உங்க கட்சியில இருக்கிற கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? அப்ப நீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? நாங்க சொல்றது வந்து தமிழ் கடவுள் வந்து முருகன் சொல்லி சொல்றோம், ஆனா நான் அவரை தான் நீங்க பின்பற்றணும்னு சொல்லி நான் யாருக்கிட்டயுமே சொல்லல, எங்க கட்சி வந்து எல்லாத்துக்கும் போதுன்றாரு. அதேதாங்க அவரும் சொல்றாரு, நீங்களாச்சும் தமிழ் கடவுள் முருகன் சொன்னீங்க, அவர் இது வரைக்கும் ஒரு இந்து காட் நேம் கூட சொல்லல, அவர் என்ன சொல்றாரு எல்லா மதத்துக்கும் போதுன்றாரு. எல்லா மதத்துக்கும் போது பிஜேபியும் சொல்றாங்களா? அப்படி பிஜேபி சொல்ற மாதிரி இருந்தா நீங்க வந்து பிஜேபி இந்துத்துவ அரசியல் கட்சின்னு சொல்றீங்க, அப்போ அதே இந்து கடவுளை பத்தி தான் நீங்களும் பேசுறீங்க, அப்போ நீங்க பிஜேபிக்கு சி டீமா? அதை விட இன்னொரு சூப்பரான விஷயம் அந்த வீடியோல நீங்க பேசினீங்க, ஆதன் டிவி வீடியோல, ரஜினியோட ஓட்டு எல்லாம் பிஜேபிக்கு தான் இவ்வளவு நாள் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. செம மேட்டர்ண்ணா, வேற லெவல்ண்ணா நீங்க. என்ன இந்த விஷயத்த வந்து சீமான் அண்ணன் கூட ஒத்துக்க மாட்டாரு, உங்க சீமான் அண்ணன் கூட ஒத்துக்க மாட்டாரு, அப்படியே ஒத்துக்கிட்டாலும் அதுவும் ஒரு காமெடியான மேட்டர் தான். சரி, இன்னொரு விஷயம்னா இப்ப வந்து நீங்க 10 வருஷத்துக்கு படி சீமான் அண்ணன் கலத்துக்கு வந்துட்டாரு, இவர் கொஞ்சம் லேட்டா தான் வர்றாரு, லேட்டா வந்துட்டார் லேட்டா வந்துட்டாருன்னு சொல்லி சொல்றீங்க. இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுப்போம், இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு வாய்ஸ் கொடுக்குறாங்க, வாய்ஸ் கொடுத்தோன்னே பயந்துகிட்டு எல்லா விஷயமும் மாறிடுமா? போராடணும், போராடின உடனே எல்லா விஷயமும் மாறிடுமா? போராடினா மாறாதுன்னு சொல்லிட்டு தானே ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும் சொல்லிட்டு இப்ப கட்சி தொடங்கி அதுல வந்து ஆட்சி அதிகாரம் இருந்தா தான் நமக்கு எல்லா விஷயம் பண்ண முடியும், போராடுறது வேஸ்ட்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு அதை பத்தி கத்திட்டு இருக்கீங்க? அப்போ நீங்க ஒரு விஷயத்துக்கு சவுண்டு கொடுத்தா நடக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் சவுண்டு கொடுத்தா ஆகணும், ஏன்னா நீங்க அரசியல் கட்சி உள்ள இருக்கீங்க, பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா என்ன ஆகும், இந்த விஷயத்துக்கு நீங்க குரல் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வரும். சோ அரசியல் கட்சி எல்லாருமே அதை பண்ணிதான் ஆகணும், ஓகேங்களா? நான் அதை பத்தி தப்பா சொல்ல, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீமான் அண்ணா வந்து படம்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு, அப்பயும் வந்து எல்லாத்துக்கும் கத்திட்டு இருந்தாரா? சோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சீமான் அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஏது பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு சத்தியமா தெரியாது,
கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் இப்படி பண்ண போறேன் அப்படி பண்ண போறேன் அது பண்ண போறேன் இது பண்ண போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணாரு எந்த பிரச்சனைக்கு நிக்கிறாரு அப்படின்லாம் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பிரச்சனைக்கு நின்னாரு நிக்கலாம் எனக்கு சத்தியமா தெரியாது, எனக்கு மட்டும் இல்ல யாருமே தெரியாது. அவர் சொன்னா மேபி தெரியும் இந்த நேரத்துல இங்க இருந்தா அந்த நேரத்துல அங்க இருந்தானு. அதுலயே சில சிக்கல் இருக்கு. ராஜ்குமார் சார் வந்து நிறைய விஷயம் வந்து அவர் சொல்றது பொய்யும் சொல்லிட்டு இருக்காரு, அதெல்லாம் விடுங்க. அப்போ ஒரு விஷயம் கட்சிக்குன்னு என்டர் ஆகி அவர் பேசும்போதுதான் வந்து அந்த விஷயம் வந்து தெரியுது. சோ இப்ப கட்சிக்கு என்டர் ஆயிருக்காரு, இதுக்கப்புறம் அவரு எதுக்கு நிக்கிறாரு எதுக்கு நிக்கலன்றது தெரியும். அவர் வந்து தமிழனா, தமிழ்நாட்டுக்கு வந்து அவரு அவரால் என்ன செய்யணும் செய்ய முடியும், அவரு தான் வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யணும்னு அவசியமா அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே சிம்பிள்ங்க, இந்த ரெண்டு கட்சியை அகற்ற நீங்க போற ஸ்பீடுக்கு ஸ்பீடு ரேட்டுக்கு ஓகேங்களா. இப்ப வந்து 10 வருஷத்துல வந்து 4% ஓட் பேங்க் வச்சிருக்கீங்க. இதே ஸ்பீட்ல இப்ப இந்த 4% வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 3x கூட வச்சுப்போம், ஒரு 12% நீங்க எடுக்கிறீங்க கூட வச்சுப்போம், இது ரொம்ப அதிகம் தான் பட் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம், 20% எடுக்கிறீங்க கூட வச்சுப்போம் ஓகேங்களா. இந்த பர்சன்டேஜ் வச்சு நீங்க ஏடிஎம்கே அப்புறம் டிஎம்கே வந்து இப்போ இருக்கிற ஃபீல்டுல இருந்து நவுத்த முடியும், நவுத்திட்டு வந்து உங்களால ஆட்சி அமைக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல. சோ அப்போ இன்னொருத்தர் வரும்போது அதுல யாராவது ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா, உங்க வேலையை ஈஸியாக்கிங்க. சோ நான் வந்து ரஜினி சார் கட்சிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணல, கமல் சார் கட்சியும் சப்போர்ட் பண்ணல, உங்களுக்கு ஒரு வாட்டி ஓட்டு போட்டிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா புதுசா ஒரு கட்சி வருதா அவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுங்க, நாங்க இதுல இந்த பிரச்சனைலாம் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம், இதுல உங்களுக்கு ஒத்து போற மாதிரி எதா இருந்தா பண்ணுங்க, எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கா என்ன நம்ம ப்ரெஷர் கொடுத்து பண்ண முடியுமோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு நல்லா இருக்கு. சம்பந்தமே இல்லாம நாங்க மட்டும்தான் பண்ணுவோம், நாங்க மட்டும்தான் பண்ணா உங்களுக்கு ஓட் பேங்க் எவ்வளவு இருக்கு, இது வரைக்கும் 4% இருக்கு, இப்ப இதுல ஏறினாலும் ஒண்ணும் கிடையாது, ஆட்சி மாற்றம்லாம் பண்ண முடியாது. இப்படி இருக்க சூழ்நிலை மற்ற கட்சியில அரவணைச்சு போனாதான் இன்னும் உங்களுக்கு ஓட் பேங்க் அதிகமாகும், உங்களுக்கு இங்க இருந்து திங்க் பண்ணி பண்றீங்கன்னு ஒரு ஐடியா எல்லாருக்கும் தெரியும். இப்போ பேசுனீங்களே வரட்டும் ரஜினி சார் வரட்டும் இந்த விஷயத்தெல்லாம் அவர் பேசணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம், அவருக்கு வந்து சீமானந்தனோட ஓட்டு அதிகம், இப்போ இப்ப நீங்க 4% நிக்கிறீங்க கண்டிப்பா அவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 4% அதிகமா எடுப்பார் அது கன்ஃபார்ம். நீங்க அவர் வந்து பிஜேபியோட பி டீம் சொல்லுங்க ஏ டீம் சொல்லுங்க நீங்க சி டீம் சொல்லிக்கோங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா என்னன்னா அவர் உங்களோட ஓட் பேங்க் அதிகமா வச்சிருக்காரு, சோ இந்த ஓட் பேங்க் எங்க இருந்து வரும் டிஎம்கே ஏடிஎம்கே வந்து குறைஞ்சுதான் வரும், அப்போ அவங்களோட ஓட் பேங்க் குறைய போகுது, உங்களுக்கு வந்த ஓட்டும் அந்த மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷா வரவங்களோட ஓட்டு. சோ இப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க அவருக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க, நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க மீன்ஸ் இந்த சென்ஸ் ஆஃப் நீங்க வந்து இதை பண்ணுங்க சார் இந்த விஷயத்த பேசுங்க சார், நீங்க பேசினா இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்கலாம், இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசலாம், இப்படிலாம் நீங்க உங்க கட்சிக்குள்ள பேசிட்டீங்கன்னா நல்லது ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு அவர் வரது வேஸ்ட், அவரு தமிழரா அவரு தான் சொல்லிட்டாரு தமிழால தான் எடுத்து போறான்ட்டு, நீங்க சொன்ன மெயின் பாயிண்டே ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. சோ இப்படிலாம் இருக்கு கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த அண்ணனுக்கு தான். ஸோ அந்த அண்ணனுக்குன்னு இல்லை ரஜினி கட்சிக்கு ஆரம்பிச்சிட்டாரு இல்லை வரப்போறாருன்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு ஆப்போசிட்டாக பேசினாங்க எல்லாருக்கும் இதே கேள்வி தான் கேட்குறேன். ஸோ ஈவன் நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கேல இருந்தீங்கன்னா ஸோ இவ்வளோ நாளாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய தப்புகளும் நடந்திருக்கு. இப்போ என்னன்னா அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டுங்க, அவங்க ரொம்ப நல்லாவே ஆட்சி பண்ணதாக கூட இருக்கட்டுங்க, நீங்க ஏடிஎம்கேக்காராகவே இருங்க டிஎம்கேக்காராகவே இருங்க அது பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன சொல்றேன் இத்தனை வருஷம் இருந்துட்டாங்க அவங்க, ஒரு சேஞ்சுக்கு வேற ஆள் கையில கொடுத்துதான் பாருங்களா. அது வந்து நாம் தமிழர் சீமானா இருக்கட்டும் இல்ல வந்து மக்கள் நீதி மையம் கமலா இருக்கட்டும் இல்ல ரஜினியா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டுங்க, எக்ஸ்ஒய விட்டுட்டு வேற ஏதாவது அடுத்த ஒரு சஜஷன் இருந்தா ரொம்ப நல்லது தானே, அடுத்த ஒருத்தரவங்க வந்தா ரொம்ப நல்லது தானே. சோ அவங்களோட வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு, ஸோ அதை எப்படி அவங்க செயல்படுத்துறாங்க, அதுல ஏதாவது டிஃபிகல்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்களா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். ஸோ அதை தான் நான் சொல்றேன், இதை வந்து காமன் மேன்ஸ் ஒரு ஏடிஎம்கே டிஎம்கேல கூட பண்ணலாம் பரவாயில்ல, புதுசா வந்து நீங்களே வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ மக்கள் நீதி மையமோ சரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரவங்களோ சரி இல்ல வந்து ரஜினி சார் கட்சியிலிருந்து வரவங்களோ சரி புதுசா இருக்கவங்கள டேமேஜ் பண்ணாதீங்க தயவு செய்து, பழசா இருக்கிறவங்களை ஆல்ரெடி ஃபீல்ட்ல இருக்கவங்களும் டேமேஜ் பண்ணீங்கன்னா உங்களோட எய்ம் கரெக்ட், உங்க கோல் வந்து நிறைய வேற இன்னும் கொஞ்சம் ஒரு சம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை விட்டுட்டு பழசா இருக்கவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் சொல்லுவோம், புதுசா வேற யார் வந்தாலும் அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் சொல்லுவோம்,
நாங்க மட்டும்தான் ஒழுங்கு அப்படின்னு சொன்னா அது தப்பு. ஓகேங்களா? சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.